ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டுக்கு எப்படி பின் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் ஜெனரேட் பின் செட் பின்னு டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். அதில் அதுக்கு நேர் ஆப்போசிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜெனரேட் ஓடிபி அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டுக்கு நேராக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லும். திரும்பவும் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டுக்கு நேராக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்முக்கு நேராக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வந்து உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரும்பவும் உங்கள் கார்டை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஓடிபியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ண வச்சதுக்கப்புறம் ஏடிஎம் டிஸ்பிளேயில் தெரிகிற ஜெனரேட் பின் செட் பின் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிற செட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கேட்கும், அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டுக்கு நேராக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு வந்திருக்கிற ஓடிபியை வந்து என்டர் பண்ண சொல்லும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கரெக்டுக்கு நேராக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஏடிஎம்க்கு வந்து பின் செட் பண்ண சொல்லும். 4-digit பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த பின்னை வந்து 2 times கேட்கும், 2 times கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஏடிஎம்க்கு பின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.